ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே சிறுவர் அங்கே எப்படி அவங்களுக்கு பட்டாலே இருந்து கொடுத்தாங்க நீங்க வந்து போங்க அப்படின்னா எங்களுக்கு வீடு வாசல் இல்லை நாங்க எங்கே போவோம் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்த இந்த மாஞ்சோலை பகுதி தற்போது பேரமைதியுடன் இருக்கிறது சிலர் வேலை நிமித்தமாக மலையில் இருந்து வெளியேறி விட்டனர் சிலரோ செய்வதறியாது அங்கேயே வாழ்ந்து வருகின்றனர் தேயிலை தோட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறது மாஞ்சோலை அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது மாஞ்சோலை சிங்கம்பட்டி ஜமீனிடமிருந்து மாஞ்சோலை பகுதியை பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் தொன்னூற்று ஒன்பது வருடத்திற்கு குத்தகைக்கு எடுத்து அதில் தேயிலை தோட்டம் நடத்தி வந்தது அந்த குத்தகை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறைவடைகிறது இருப்பினும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே தேயிலைத் தோட்டப் பணிகளை நிறுத்தி அங்கே உள்ள பணியாளர்களை வெளியேறுமாறு அறிவித்தது அந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தேயிலை தோட்ட நிறுவனத்தின் நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது அதை விசாரித்த நீதிமன்றம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை யாரையும் வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் நிறுவனம் மூடப்பட்ட பிறகு பலர் மாஞ்சோலையை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டனர் சமயம் மூன்று தலைமுறைகளாக தேயிலை தோட்டமும் அதன் இருப்புமேதங்களின் வாழ்க்கையாகி போன போனதால் மேற்கொண்டு என்ன செய்யப்போகிறோம் என்ற அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக அங்கு வசித்து வரும் சிலர் பிபிசியிடம் கூறினார்கள் என் பேர் எஸ்திரி நாங்கள் வந்து நாலு தலைமுறையாக இங்கே இருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து குதிரைவெட்டி எஸ்டேட்டில் இருந்தோம் இங்கே வந்து முப்பது வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ நாலு மாதம் அந்த இருபத்தி நாலில் நாலு மாதம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கீழே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த எஸ்டேட்டில் உள்ள வேலைகள் தான் தெரியுமா விழிச்சி கீழே உள்ள வேலைகள்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ த நீங்கள் வந்து போங்க அப்படின்னா எங்களுக்கு வீடு இல்லை நாங்கள் எங்கே போவோம் இந்த அட்ரஸை போய் மாற்றி நீங்கள் கீழே போய் இருங்கன்னா எங்களுக்கு அவங்க போதியமான வ தொகைகள் எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு நான் எங்கள் பிடிச்ச பிராடமெண்டே அவங்க செட்டில்மெண்ட்டு பண்ணி கொடுக்கல எங்களுக்கு விஆர்எஸ் வெறும் ரெண்டு லட்சத்தை கொடுத்தா நாங்கள் எங்கே போய் எந்த லேண்டை போய் வாங்குவோம் தொழிலாளர்கள் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டு சில மாதங்கள் ஆன நிலையில் எஸ்டேட்டில் உள்ள தேயிலை பறிக்கப்படாமல் தேயிலை செடிகள் மரம் போல் வளர்ந்துள்ளன தபால் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லை ஆங்காங்கே செயல்பட்டு வந்த தேநீர் கடைகள் மூடப்பட்டுள்ளன தற்போது இங்கு வாழும் மக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது முன்னோர்களின் கல்லறைகள் வழிபாட்டு தலங்கள் போன்றவற்றை எப்படி விட்டுவிட்டு செல்வது என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் எனக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சு நடக்கு நானும் இப்போ இன்னும் ரிட்டையருக்கு நாலு அஞ்சு வருஷம் இருக்கு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாட்டாங்க நாளைக்கு வேலை கொடுத்தா நாங்கள் வேலை பார்ப்போம் ஐயா வேலைக்குத்தான் நாங்க இருக்கோம் எங்களுக்கு வேலை தான் வேணும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் தொடர்ந்து வசிப்பது தொடர்பான வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என மாஞ்சோலை மக்கள் நம்புகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு க்ளோஸ் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆனால் எங்களுக்குள்ளே சில கேள்விகள்லாம் இருக்குது ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அங்கே எப்படி அவங்களுக்கு பட்டாலண்டு கொடுத்தாங்க அங்குள்ள மக்களுக்கு சுற்றுலா தலமாக அறிவித்து வாழ்வியல் அவங்க நல்லா இருக்கு ஏன் எங்களுக்கு அந்த அரசு நினைச்சா அப்படி பண்ணலாம் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு எப்போ வருதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு டிவிஷனாக இருக்கு பார்க்கலாம் அரசு மே போறாங்களா போகிறாங்களா இது நடக்குமா என்னன்னு மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க